தொற்று அதை எதிர்த்து ஒரு போரை நம்முடைய அரசு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மிக வெற்றிகரமான அளவிற்கு அதை அடக்கக்கூடிய இரண்டாவது அலையினுடைய வீச்சு வேகமாக பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் பல ஆண்டுகளாக பெரியார் திடலில் நடக்கக்கூடிய பெரியார் மணியம்மை மருத்துவமனை இலவச மருத்துவமனை இருக்கிறத இந்த மருத்துவமனையை முழுக்க முழுக்க இதை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தமிழக அரசு அவ்விடமே நாங்கள் பெரியார் சுயமரியாதை பிரச்சார் நிறுவனம் என்ற பெரியார் அறக்கட்டளை இதை ஒப்படைத்தது. அதை ஏற்று அவர்கள் சிறப்பாக இதை ஒரு சிறப்பான கொரோனா தடுப்பு மையம் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இதுவரையில் தமிழ் முறையில் சித்த வைத்திய முறையில் 49 மையங்களை தமிழ்நாடு அரசு ஏற்று இதை தடுப்பதற்காக செய்து கொண்டிருக்கிற இந்த துறையில் இது 50வது மையமாக இன்றைக்கு துவக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் செயல்மிகு சேகர்பாபு அவர்கள் மூலமாக, அதே போல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பான துடிப்பு மிகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும், அதே போல் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் முன்னிலையிலும், இயக்கத் தோழர்கள் மற்றவர்கள் மருத்துவர்கள் முன்னிலையிலும் இன்றைக்கு இது தொடங்கப்படுகிறது. முற்றிலும் இது இலவசமாக மக்களுக்கு உடனடியாக தயாரிப்பை கொடுப்பது. அது மட்டுமல்ல, சித்த வைத்தியத்தின் மூலமாக பல இடங்களில் சில சிக்கல்கள் வராமல் சிறப்பாக செய்யக்கூடிய அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய அதிகாரிகளையும் அவர்கள் இங்கு சிறப்பாக போட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் பெரியார் திடலில் எல்லா மக்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்பதற்காக இது முன்னுதாரணமாக அரசே அரசு துறையாகவே இதை எடுத்து நடத்துவதற்குரிய வாய்ப்புகளை அளித்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா வகையிலும் துடிப்பு மிகுந்தவர்கள் இந்த மூவரும், எங்களுடைய அமைச்சரும் சரி, அதே போல் எங்களுடைய எம்பிக்கையும் சரி, எம்எல்ஏவும் சரி, அதே போல் ஒத்துழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் முதல்வர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், என்றைக்கு கொரோனாவை ஒழிக்கிறோமோ அன்றைக்குத்தான் அவர் மகிழ்ச்சியான நாள் என்று. அவருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் திராவிடம் வெல்லும் என்று காட்டக்கூடிய உணர்வை இன்றைக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு இதை செய்திருக்கிறோம். நல்ல மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்கள், தேவையானவர்கள் தயக்கமின்றி உடனே வந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது வேண்டுகோள் விடுக்கிறோம். அமைச்சர் பதில் சொல்வார். கடந்த காலங்களில் முதலாம் அலை இருந்தபோது ஒட்டுமொத்தமாக 13 சித்தா மருத்துவமனைகள்லாம் துவங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கணக்கினை பார்த்தால் இது 50வது சித்தா மருத்துவமனை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். அப்படி என்றால் எந்த துறையாக இருந்தாலும் இந்த கொரோனாவிற்கு நிவாரணம் எங்கு கிடைக்கின்றதோ அதை அதிகப்படுத்துகின்ற முயற்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அந்த மருத்துவமனையில் தேவைப்படுகின்ற மருத்துவ வசதி இருக்கின்ற பொழுது அவர்கள் இன்னொரு மருத்துவமனைக்கு பரிந்துரைப்பது என்பது இயலாத காரியம். சித்தா மருத்துவம் வேண்டும் என்பதை விழிப்புணர்வோடு அரசாங்கமே சித்தாவிலும் இதை குணப்படுத்தலாம் என்ற ஒரு வழிமுறைகளை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சித்தா வைத்தியம் தேவைப்படுபவர்களுக்கு முழு அளவிற்கு சித்தா வைத்தியத்தை தருவதற்கு அரசும் தயாராக இருக்கிறது என்பதுதான் இந்த சித்தா மருத்துவமனை பெரியார் பயிலில் அமைந்திருக்கின்ற இந்த மருத்துவமனையை அரசே ஏற்று சித்தா மருத்துவமனையாக இன்றைக்கு மாற்றியிருக்கின்றனர். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அனைத்தும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை என்று அறிவித்திருக்கின்றார். திருக்கோயில்களை கூட பார்த்தால் இன்றைக்கு திருக்கோயிலுடைய சொத்துக்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு வெப்சைட்டிலே பதிவிடப்படுகிறது. திருக்கோயிலே இருக்கின்ற நகைகள் மதிப்பீட்டு குழுவிற்கு அனுப்பி மதிப்பீடு செய்யப்பட்டு இவ்வளவு நகைகள் இருக்கின்றது என்பதை வெளித்தன்மையாக அறிவிக்க இருக்கின்றோம். அசையும் சொத்து அசையா சொத்து என்று அனைத்துமே கோயில் சொத்துக்களை கூட இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி நிச்சயம் அனைத்திலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இறப்பு சதவீதத்தை குறைத்தே காட்டவில்லை. கடந்த காலங்களில் நடந்தது தெரியும், இதை அரசியலாக்க விரும்பவில்லை. அனைவரும் ஒன்று கூடி கைகோர்த்து இந்த கொரோனாவை வீழ்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கை லட்சியம்.
ஆகவே இதில் அவர் இதைச் சொன்னார் இவர் அதைச் சொன்னார் என்பதை விட ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தலைமை தாங்கிய அரசு அதிலும் குறிப்பாக கடந்த முறை அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டு என்கின்ற பொழுது பல்வேறு விமர்சனங்கள் வந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்ன மருத்துவர்களா ஆலோசனை சொல்வது கூட்டத்தை கூட்டுவது என்று ஆனால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய கூட்டத்தையும் நடத்தி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு நல்ல பல ஆலோசனைகளை செயல்படுத்தி கொண்டு வருகின்றவர் கட்சி மனமாச்சரியங்களை கடந்து மக்களுக்கு எவையெல்லாம் நன்மைகள் கிடைக்கின்றதோ அதை யாரிடமிருந்து வந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய முதலமைச்சராக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் ஒரு மருத்துவத்துக்காக மக்கள் படுகின்ற துன்பங்களுக்காக இன்றைக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு சித்தா மருத்துவமனை திறப்பு இந்த மருத்துவமனை திறப்பு என்பது செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போன்ற அரசியல் கேள்விகள் முன்னுக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஊக்கத்தொகையில் அமைச்சர் அவர்கள் சொன்னதை கவனத்திலே கொண்டு இந்த நிகழ்வு என்பது முழுக்க முழுக்க கொரோனா தடுப்புக்காக சித்த வைத்தியத்தை உரிய அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு செய்தி வேறு செய்திகளை அருள் கூர்ந்து இதிலே கொண்டு வந்து போட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை அமைச்சர் அவர்கள் சொல்வதைப் போல குறைக்காமல் தனியே நீங்கள் வந்து கேளுங்கள் அதற்கு பதில் சொல்ல தயார் தலைவர் தளபதி அவர்கள் கட்டளை ஏற்று இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் யாரும் பசியில் வாடக்கூடாது என்பதற்காக இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலவர்களும் தொகுதி செயலாளர் மாப்பாற்புதலும் பட்டத்தில் ரவி என்று எங்கள் முயற்சியால் சுமார் 1200 ரூபாய் உள்ள மளிகை சாமான்களை சுமார் இன்று மட்டும் 350 குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் மேலும் அடுத்த இதில் சுமார் 150 மொத்தம் ஆகப்பட்டோம் 500 குடும்பங்களுக்கு வழங்குகிறோம் தினந்தோறும் பார்த்தீங்கன்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்கள் சுய முயற்சியால் இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல் தன்னார்வ நிறுவனங்களும் எங்களுக்கு உதவிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்கிற பணியை இருக்கிறோம் இந்த கொரோனா ஊரடங்கின் போது மக்கள் வீட்டில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போட்டு கொண்டால் கண்டிப்பாக நம்ம முதல்வர் சொல்வது போல் இந்த கொரோனா போரிலிருந்து நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கிறோம் இல்லைங்க வளர்ச்சிங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்றால் தமிழக அரசு முடிந்த வரைக்கும் நியாய விலை கடைகளே நியாயமான விலைகளை பெற்றுக்கொள்கிறது இன்னும் சொல்லவென்றால் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலே அடுத்த வாரத்துக்கு போது தமிழக முதல்வர் சிறப்பான சலுகை இருந்து 13 வகையான மளிகை பொருட்களை குறைந்த விலையிலே நியாய விலை கடைகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க